ஒரு பக்கம் கங்குவா படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போயிருச்சு, அது உண்மையாலுமே தள்ளி போயிருச்சா இல்ல முன்னாடியே வருதா இல்ல சொல்லி வச்ச மாதிரி அக்டோபர் 10 ஆயுத பூஜை ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பெரும் குழப்பத்தோடையும் மன உளைச்சலோடையும் நம்ம சூரிய ரசிகர்கள் இருக்காங்க. அப்பேற்பட்ட ரசிகர்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதல் தர மாதிரியான ஒரு செமத்தியான அப்டேட் வந்திருக்கு. அது கங்குவா படத்தை பற்றி அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம கார்த்தி சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிச்சிட்டு இருக்க சூர்யா 44 படத்தோட ஒரு சூடான அப்டேட் தான். ஏன்னா ஏன் சூடான அப்டேட் அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாட்டான ஹீரோயின்னு பேர் வாங்கின ஒரு ஹீரோயினோட அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பிரபலமான ஹீரோயின் ஒரு குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்ரேயா சரண் தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தாங்க இந்த 2000 மிட்ல. கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிநாத்துக்கு ஜோடியா சிவாஜி, தளபதி விஜய்க்கு ஜோடியா அழகிய தமிழ் மகன், விக்ரமுக்கு கந்தசாமி, இப்படி ஏகப்பட்ட ஹீரோக்கள் தனுஷிலிருந்து எல்லாத்துக்கும் ஜோடியை நடித்து நம்பர் 1 ஹீரோயினாக இருந்தாங்க. அப்பேற்பட்ட ஸ்ரேயா சரண் பார்த்தீங்கன்னா நம்ம வைகை புயல் வடிவேல் நடித்த இந்திரலோகத்தில் நான் அழகப்பவன் அப்படிங்கிற படத்தில் ஒரே ஒரு குத்துப்பாட்டு டான்ஸ் ஆனாங்க. அதோடு அவங்க கேரியரே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏகன் படத்தில் அவங்க நடிக்க தான் இருந்தது, ஆனால் இந்த தகவலால் அந்த படத்தும் தூக்கி நயன்தாரா வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரேயா வந்து யாருமே கமிட் பண்ணவே இல்லை. வடிவேலு கூட டான்ஸ் ஆனவங்க நம்ம கூட நடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் பரவி கிட்டத்தட்ட அவங்களோட கேரியரே அப்படியே படிப்படியாக காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போது முள்ளை முள்ளால் எடுத்தது போல், வைரத்தை வைரத்தை அறுப்பது போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குத்துப்பாட்டின் மூலமே வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்ரேயாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுதான் இந்த சூர்யா 44. ஸோ சூர்யா 44 தான் அட்டகாசமான ஒரு குத்துப்பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ நிச்சயமாக வந்து இந்த சாங் வந்து ஸ்ரேயாவோட நடனத்திறமை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிம்ரனுக்கு அப்புறம் ஸ்ரேயா டான்ஸ் நல்லா ஆடுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த சாங் வந்து அவங்களோட அலாதியான திறமையை வந்து நமக்கு அறிமுகப்படுத்தும், திரும்ப இந்த 2K Kidsக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த சாங் எப்போ அப்படின்னா இந்த ஊட்டி ஷெட்யூலில் தான் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையாக அந்த சாங் வந்திருக்கான் கண்டிப்பாக. அதுவும் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் வந்து வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த சாங் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் நம்ம சூர்யா 44 ஸ்ரேயா சரண் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறத ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்ப்போடு வந்து காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.